ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆர்எக்ஸ் 100 சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அபே டீசல் ஆட்டோவுடைய ஃபோர்க் லெக், ஃபோர்க் லிங்க், இதில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே ஷேர் ஆட்டோவுடைய ஃபோர்க்கில் பார்த்தீங்களன்னா, ஃபோர்க் லெக், ஃபோர்க் லிங்க், இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களன்னா கிங் பின் கிட். இந்த கிங் பின் கிட்டு அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகிடும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது குழி பள்ளத்தில் அப்படியே விடுறதுனால டேமேஜ் ஆகும். மழை காலத்தில் அதிகமாக அந்த இடத்துல தண்ணி படுறதுனால உள்ளே இருக்கிற நீடில் பேரிங்கில் அரிப்பு ஏற்பட்டு அதனாலையும் ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வருது. கிங் பின் கிட் டேமேஜ் ஆனால் ஆட்டோ ஓட்டும்போது ஃப்ரண்ட் வீலில் தடக் தடக்குன்னு ஒரு விதமான சவுண்ட் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீல் வந்து வாப்லிங் ஆகும். அதுக்கடுத்து ஃபோர்க்குடைய லெக்கு லிங்க்கு கனெக்ட் ஆகிற இடமும் ஃப்ரண்ட் வீல் டயரும் ரெண்டும் டச் ஆகும். அதனால் ஃப்ரண்ட் வீல் டயர் டேமேஜ் ஆகும். இந்த காரணத்தினால நம்ம கிங் பின் கிட்ட சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஃபோர்க் லெக், ஃபோர்க் லிங்க் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற பழைய லிங்க் புஷ் கிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லிங்க் புஷ் கிட்டை கனெக்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்களன்னா, ஒரு புஷ்ஷு, ரெண்டு நீடில் பேரிங், ரெண்டு ஆயில் சீல், ஓரிங், இது எல்லாமே லிங்க் புஷ் கிட்டில் கனெக்ட் பண்ணிவிடணும்.
லிங்க் புஷ்கிட்ட கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் ஷாக்கர் உடைய ஷாக் அப்சர் புஷ் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷாக்கர் புஷ்ஷை கனெக்ட் பண்ணி விட போகிறோம். அடுத்து லிங்க் புஷ்கிட் ஷாக்கர் புஷ் ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃபோர்க்கில் ஷாக்அப்சரை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கடுத்து லோடு ஸ்ப்ரிங், அந்த லோடு ஸ்ப்ரிங்கை ஷாக்கரோட கனெக்ட் பண்ணி ஃபோர்க்கோட கனெக்ட் பண்ணி விடணும். ஷாக்அப்சர் மேலே பார்த்தீங்களன்னா டோட்டலாக ரெண்டு லப்பர் புஷ்ஷு, ஒரு ஸ்டீல் வாஷர், அதுக்கடுத்து ஒரு நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும்.
போர்க்கில் டோட்டலாக 4 கோன் வரும். 4 கோன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களாண்ணா, ஸ்டேரிங் பால்ஸ் பிக்கு, ஸ்டேரிங் பால்ஸ் ஸ்மால் அப்படின்னு ரெண்டு இருக்குது. பிக்கு உடைய ஸ்டேரிங் பால்ஸுக்கு கீழே ஒரு கோணம், மேலே ஒரு கோணம். அதே மாதிரி ஸ்டேரிங் பால் ஸ்மாலுக்கு கீழே ஒரு கோணம், மேலே ஒரு கோணம் யூஸ் பண்ணுறதுக்காக போர்க்கில் டோட்டலாக 4 கோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிக் ஸ்டேரிங் பால்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே ஒரு கோன் இருக்குது, அதுக்கு மேலே பிக் ஸ்டேரிங் பால்ஸை வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்திங்களானா ஆட்டோவில் மேலே ஒரு கோன் இருக்கும், அந்த கோனோட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த போர்க்கை ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து ஸ்மால் ஸ்டேரிங் பால்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோனை வச்சுட்டு அதுக்கு லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன ஸ்டேரிங் பால்ஸாக அந்த மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து மற்றொரு கோனை அதுக்கு மேலே வச்சுட்டு ஸ்டேரிங் லாக் வாஷர், அதுக்கடுத்து ரிங் டாப் நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும். ஸ்டேரிங் பால்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து போர்க் அசம்பிளியை ஆட்டோவில் தூக்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு போர்க் அசம்பிளியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்டலுக்கு மேலே இருக்கிற டாப் நெட்டை ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும். போர்க் டாப் நெட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு போர்க் கிளியராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பிரேக் ஓஸை எடுத்துகிட்டு போயிட்டு வீல் சிலிண்டர் கிட்டோட கனெக்ட் பண்ணி விடணும். வீல் சிலிண்டர் கிட்டோட கனெக்ட் பண்ணி விட்டு ஏர் எடுத்து விடணும். அப்போ தான் பிரேக் கிளியராக ஒர்க் ஆகும். Thank you.
ஹேர் எடுக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ பிரேக் ஓசை ரிமூவ் பண்ணிட்டோம், அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. நம்ம இப்போ பிரேக் ஓசை என்பது வீல் சிலிண்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம், அப்போ உள்ள ஹேர் இருக்கும், ஆயில் இருக்காது. இப்போ நம்ம பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது ஆயில் வந்து வீல் சிலிண்டருக்கு போகும். அப்போ அந்த ஆயில் வீல் சிலிண்டருக்கு போகிறதுக்காக நம்ம ஹேர் ஓஸ் ஸ்க்ரூ, ஹேர் ஸ்க்ரூன்னு வாங்க, ஹேர் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி ஆயிலை ஃபுல்லாக வெளியே தள்ளணும். ஆயில் வெளியே வரும்போது அப்போ ஹேரும் கூட சேர்ந்து வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆயில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேரை வெளியே எடுக்கிறது. அடுத்து நம்ம பிரேக் ஒர்க் ஆகுதான்னு கிளியராக செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஆட்டோவுடைய ஹேண்டில் பாரை எடுத்து கரெக்டாக அதனுடைய இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரையல் பார்க்க வேண்டியது தாங்க. இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி.